ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெமிஸ் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு கேரளாவில் செய்யக்கூடிய பருப்பு பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு பாயசம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். அரை கப்பளவுக்கு, அதாவது 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே 100 கிராம் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லத்தை 1-2 தான் தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 பிஞ்ச் அளவுக்கு சுக்கு பொடி எடுத்திருக்கேன். 5 ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தேங்காவோட 2வது பால் அண்ட் 3வது பால். இது வந்து தேங்காவோட முதல் பால். இதை ரெண்டையும் செப்பரேட்டாக தான் வைக்கணும், ஒரேதாக வைக்கக்கூடாது. அதுதான் இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். கடாய் சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து நல்லா வறுபட்டு வரணும், பொன்னிறமாக வறுபட்டு வரணும். அதே சமயம் கரிஞ்சிராமல் கவனமாக பார்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கலந்து விடுங்க. இப்போ நம்மளோட பாசிப்பருப்பு ஓரளவுக்கு நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ நல்லாவே நம்ம கலர் மாறி வந்துருச்சு, நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம தண்ணியில் நல்லா கழுகி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ நான் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பாசிப்பருப்பை. இதோட நம்ம 2வது 3வதாக எடுத்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இந்த பருப்பை வேக வைக்கலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், அடிக்கடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து நல்லா வெந்து வரணும். அதே அளவுக்கு ரொம்பவும் குழஞ்சும் போயிடக்கூடாது, ரொம்பவும் வேகாமையும் இருக்கக்கூடாது. ஒரு பாசிப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு மூணாக உடஞ்சி வரும்ல, அந்த பதம் தான் இதுக்கு சரியான பதம். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நம்மளோட பாசிப்பருப்பு வந்து 2-3 உடஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இதுதான் சரியான பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். கடாய் வச்சுட்டு ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்க்க போகிறோம். வெல்லத்தை கரைச்சி சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் ஏதாவது தூசி இருக்கும், அதனால் கரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். இங்கே பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பருப்புல இந்த வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வெள்ளப்பாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த பாயசம். நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள். அங்கங்கே குட்டி குட்டி பபுள்ஸாக வருதுல்ல. இப்போ நம்ம 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாயசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்தில் நம்ம தட்டி வச்சுருக்க ஏலக்காவையும் சுக்கு பொடியையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கரண்டியில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகினதும் அதில் நம்ம முந்திரியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து முந்திரியை மட்டும் தனியாக நம்ம வந்து பாயசத்தில் சேர்த்துடலாம். முந்திரியும் திராட்சையும் ஒன்றா போட்டு நெய்யில் வறுத்தா திராட்சை பழம் கரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் தனித்தனியாக சேர்த்துக்கிறேன். இப்போ முந்திரி பருப்பை மட்டும் நம்ம பாயசத்தில் சேர்த்தாச்சு. அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சை பழத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திராட்சை பழம் நல்லா உப்பி வீங்கி வந்ததும் நம்ம அந்த திராட்சை பழத்தை மட்டும் எடுத்து நம்ம பாயசத்தில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்தாச்சு பாருங்கள். அதே நெய்யிலையே நம்ம
குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுதான் நமக்கு இந்த பாயசத்துலேயே ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு இதுனால் இந்த நெய்யில் வறுத்த தேங்காய் தான். இது வந்து கரிஞ்சிராமல் பார்த்து பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பாயசத்தோட ஸ்பெஷலே இதுதான். உங்கள் வீட்டிலலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற கமெண்ட் செக்ஷனை போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த நெய்யோடையே சேர்த்து தேங்காவை சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை நம்ம சேர்த்துடலாம். இப்போ சேர்த்தாச்சு, சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை சேர்த்ததும் தேங்காய் பால் வந்து பாயசத்தில் சேர்ந்து கொதிச்சிடக்கூடாது. லைட்டாக ஒரு பபுள் லைட்டாக இப்படி கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பாயசத்தில். பாருங்கள், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பாயசத்தை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு குட்டி லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறக்காதீங்க. சுவையாக சமைக்கலாம், சூப்பராக சாப்பிட்லாம். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பாய்.